உக்ரைன் ரஷ்யா போர் 1.5 வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனில் உள்ள டினிப்ரோ ஆற்றின் மீது கட்டப்பட்ட சோவியத் காலத்து மிகப்பெரிய அணையான கவோகா அணை ஜூன் 6ஆம் தேதி உடைந்து 18 கியூபிக் கிலோமீட்டர் பரப்பளவு நீர் தென் உக்ரைன் பகுதியை மூழ்கடித்தது. இதை ஆராய்ந்த நோர்வே நிலநடுக்கவியலாளர்களும் அமெரிக்க செயற்கைக்கோள்களும் இது கொண்டு வைத்து தகர்த்தது போன்று இருப்பதாக தெரிவித்தன. எனினும் இந்த அணை உடைந்ததற்கு உக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டின. இதன் தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது ஐக்கிய நாடு சபையின் உதவிகளுக்கான தலைவர் மார்டின் கிரிபிட்ஸ் இந்த தாக்குதலால் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர் கூறியிருப்பதாவது கோதுமை, பார்லி, சோளம், ரப்சீட் எண்ணெய், சூரியகாந்தி விதை மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தியில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த உடைப்பின் காரணமாக வரப்போகும் பயிரிடும் காலங்களில் இவற்றை விதைப்பதிலும் அறுவடை செய்வதிலும் மிகப்பெரிய சிக்கல் வருவது தவிர்க்க முடியாதது. சுமார் 7 லட்சம் பேர் வரை குடிநீருக்காக அணைக்கு பின்னால் உள்ள நீர்த்தேக்கத்தை நம்பியிருக்கின்றனர். இந்த உடைப்பின் காரணமாக சுத்தமான குடிநீர் இல்லாமல் மக்கள் நோய்வாய்ப்படும் வாய்ப்பும் குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பும் ஏற்படும். ஜெனீவா உடன்படிக்கையின்படி ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கு எதிரான வகையில் சிவிலியன் உள்கட்டமைப்புக்கு எதிராக இந்த பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. யார் இதை செய்திருந்தாலும் ஜெனீவா உடன்படிக்கைகளை மீறியதாகும் என்று அவர் கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.